பாதகமேப்போம் பாவநாசகுருவிடமந்து நான் செய்த பாதகமே படிப்போம் பாவநாசகுருவிடமந்து சுரட்சக பாரிகத்தா சுதாமந்து சுரட்சக பாரிகத்தா கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இது சிரசிலவர் முழுமுடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க உலகத்தின் பாவிகள் மோட்சம் சேர அவர் கண்ணினி வீட்டாரல்லோ உலகத்தின் பாவிகள் மோட்சம் சேர அவர் கண்ணினி வீட்டாரல்லோ கொடும் பாவி என்னை ரட்சிக்கவே கொடும் பாவி ரட்சிக்கப்பட்ட பாவிகள் ஆண்டவரே உயர்த்துவோம் இந்த சீர சீரமன் தரித்த கொடும் பாவி என்னை ரட்சிக்க பாவியம் என்னுடைய சாவனைக்கு மனஸ்தாபமுடி வந்தபோது பாவியம் என்னுடைய சாவனைக்கு மனஸ்தாபமுடி வந்தபோது பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இந்த உலகத்தை பார்த்தால் when we see this world
அது ரொம்ப அழகா தான் இருக்கிறது. இட் இஸ் அப்பியரிங் டு பி பியூட்டிஃபுல். ஒரு மனுஷனுடைய ஐம்புலன்களை வசீகரிக்க எத்தனையோ காரியங்கள் உண்டு. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு என்டைஸ் தி ஃபைவ் சென்சஸ் ஆஃப் மேன். ஆனால் அதுதான் உளையான சேறு சாக்கடை என்று வேதம் சொல்லுகிறது. பட் தி பைபிள் சேஸ் தட் இஸ் தி மைரி க்ளே தட் இஸ் தி கட்டர். அது மாயை, அது வஞ்சகம். இட் இஸ் தி டிசெப்ஷன் அண்ட் இட் இஸ் வானிட்டி. ஆனால் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்தை பார்த்தால், பட் வென் வி சீ தி பிளேஸ் தட் வேர் வி ஆர் சீட்டட், உலகத்தாரின் பார்வையில் இது சேரா இருக்கலாம். But in the eyes of the world, this might appear as a mighty clay. ஆனால் இதுதான் பரலோகம். But this is only is a heaven. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். God has opened our eyes. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். God has given us the fellowship of His church. சங்கத்தை தந்திருக்கிறார். He has given us His presence. ஆகல் ஆண்டவரே நன்றாய் நன்றினால் நிரம்பி ஆராதிப்போமாக. So let us fill with gratitude and let us worship the Lord. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் என்றால், perhaps if at all we have not been saved, இன்றைக்கு கடையில் வருகிற லேட்டஸ்ட் டிரெஸ்ஸை போட்டு, we might be wearing the latest dress in the shop, latest காரை வாங்கி, we have bought the latest cars, latest நகை அணிந்து, we have adorned us with latest jewels, latest friends ஓடு பழகி, we might moved us latest friends, latest இடங்களுக்கு சென்று, we'll go to latest places, பழைய நரகத்திற்குள்ள போய் ஐயோ 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 என்று நித்திய காலமாய் புலம்பிக் கொண்டிருந்திருப்போம். We might be lamenting in the hell for eternity in the old hell saying oh woe unto us. ஆனால் அது மாயை என்று காணும்படியாக கர்த்தர் நம்மை பிரகாசிப்பித்தார். But God has enlightened us so that we might see that as vanity. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து இந்த எளிமையில் ஒரு அழகு உண்டு என்று அவர் நமக்கு வெளிப்பாடை தந்திருக்கிறார். The Lord has opened our eyes and gave us a revelation that there is a beauty in this simplicity. ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தை நம்முடைய மனதில் பூசி நம்முடைய அழுக்கான அந்த கெட்டுப்போன மனதை மாற்றி விட்டார். He has shed his blood and he has smeared his blood upon us and he has changed that marred heart from us. மற்றவர்களால் பார்க்க முடியாத ஒரு அழகு இந்த இடத்தில் பார்க்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். The Lord has opened our eyes so that we might see the beauty that others cannot see here in this place. இதனால் நன்றியோடு 50 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So with a grateful heart we are going to offer 50 praises. நாம் பாக்கியவான்கள் பாக்கியசாலிகள். We are blessed and we are most blessed.
privilege. நாம் கழுவப்பட்டவர்கள் மாற்றப்பட்டவர்கள். We are washed and we have been changed. உலையான சேற்றிலிருந்து தூக்கப்பட்டு கன்மலையாகி அவர் மேல் நிறுத்தப்பட்டவர்கள். We have been lifted up on the mighty clay and we have been set up on the rock that is high on him. இவ்வளவு பெரிதான இரட்சிப்புக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசு வந்தார் என்னை கண்டார் சுரட்சகர் இயேசு வைத்தியர் இயேசு ராஜாவாய் வேதம் வருவார் இயேசு ரட்சகர் இயேசு வைத்தியர் எல்லா பிள்ளைகள் பாடுங்கள் Thank you.
பாவம் ஒருவனுடைய மீறுதலினால் பாவம் ஆளுகை செய்யும் என்றால் If at all by one man's transgression sin could rule over us much more அப்படின் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல அதிக நிச்சயம் அல்லவா much more இதைவிட அதிகமாக என்று நன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது and it is said about good much more than the effect of good வாசியுங்கள் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டுகொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அதிக நிச்சயமாகும் இங்கிலீஷ்ல மச் மோர் இது அதிகமாகும் இன்னும் அதிகமாமே இங்கிலீஷ் இட் இஸ் செட் இட் இஸ் மச் மோர் ஆகியால் நாம் எல்லாரும் தீமையில் பிறந்தவர்கள் தான் We all are born out of evil. அப்ப ஒரு ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் இன்றைக்கும் எத்தனையோ 5000 வருஷங்கள் முன்பாக செய்த பாவம் 6000 வருஷங்களுக்கு முன்பாக செய்த பாவம் இன்றைக்கும் அதுடைய பாதிப்பு இருக்கும் என்றால் மச் மோர் அதைவிட அதிகமாக கர்த்தருடைய கிருபை பெறுகிறவர்கள் நீதியம் என்னும் ஈவை பெறுகிறவர்கள் ஜீவனில் ஆளுகை செய்வார்கள் If the impact of one man's sin which was done 6000 years ago could have so much of impact on mankind much more the abundance of the grace of the gift that we received through Jesus Christ shall reign more in us ஆதாமுடைய பாவத்தினுடைய தாக்கத்தை விட மச் மோர் அதிகமாக தேவனுடைய நன்மையின் தாக்கத்தை இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நாம் உணர வேண்டும் and we should also realize in this starting meeting the impact of the grace of God much more than the Adam's sin in us அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் praise God ஸ்தோத்திரம் 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 Stotra stotra pura bau shabakat dankara bankat dankala bankara bani ana mankatra stotra 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 yesuve enne neer aashirvadiyum umme na nambi vandene endru paadinom we sang oh jesus bless me I've come trusting in you avar nammai vekkapadutha maata he will never put us to shame nam ninaippadarkum vendikolvadarkum melaga aashirvadikka avar nam mathiyil vandirukkar he has come into our midst so that he might bless us more than we can ask exceedingly abundantly above all we could ever ask or think idai viswasikkaravargal karangala uyarthuvoma all those who believe it lift up your hands amen avar aashirvadikka siddham kondirukkar he is all willing to bless us avar aashirvadathodu vandirukkar has come into our midst with all his blessings aashirvadikka unmai ullavar aayirukkar he is all faithful to bless us nammudaiya thalaiyin mel ethana thadaigal irundhalum andha thadaigalai thulaithu namai aashirvadikka avar vallam ullavar aayirukkar and how much of us he is going to penetrate into us and bless us adarkai kathrai stotripa let's praise god stotram andavare stotram yesuve stotram yesuve நீராசீர்வதியும் சௌக்கியமேந்திரும் நான் நம்பி வந்தேன் சௌக்கியமேந்திரும் நான் நம்பி வந்தேனே ஆசீர்வதியும் சௌக்கியமேந்திரும் நான் நம்பி வந்தேனே ஆசீர்வதியும் சௌக்கியமேந்திரும் நான் நம்பி வந்தேனே ஆசீர்வதியும் சௌக்கியமேந்திரும் நம்பி வந்தேனே ஆசீர்வதி பலப்படுத்து ஆண்டவரே கடைகளை மாற்று எல்லாரும் சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே Thank you Lord thank you Lord thank you Jesus Yesuve stotram thank you Jesus thank you Lord thank you Jesus praise we praise you
Thank you, Jesus. We praise you. We praise you. Ezekiel 37 அதிகாரம் 10 வசனம். Let's read Ezekiel chapter 37 verse 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இது நம்மை பற்றி தேவன் உரைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. And this is the prophetical word that God has said concerning us. சற்று முன்பாக இந்த சேனை ஒரு உலர்ந்து போன எலும்பு கூட்டமா இருந்தது. Only a short time before, this army was just like a group of dry bones. எசேக்கியேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தைரியம் இல்லாதபடிக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதைரியத்தின் காட்சி தான் அங்கே காணப்பட்டது. And it was a scene where it could have discouraged Ezekiel, where he did not see any hope in them. இப்படி தான் நாமும். And we also are in such a state. நமக்கு மாம்ச சண்டை போட தெரியும், ஆவிக்குரிய சண்டை போட தெரியாது. We might know to have a fight physically, but we do not know how to fight spiritually. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஆரம்பத்தை பார்த்தால் அவர்கள் எல்லாம் மேய்ப்பர்கள். And when we see the children of Israel, in the beginning they were all shepherds. கோல பிடிக்க தெரியும், மேய்ப்ப ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, ஆனால் பட்டயத்தை பிடிக்க தெரியாது. They know how to hold the staff to lead the flock, but they do not know how to hold the sword in their hand. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசுவாய் மாறி இருக்கிறார்கள். But now they have become a superpower. அப்போ அது போல தான் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். So also God has desires to change us in such a way. இன்றைக்கு நாம் உலர்ந்து போன ஒரு எலும்புகளை போல, சாதாரண மேய்ப்பர்களை போல, சண்டை போட தெரியாதவர்களாக இருக்கிறோம். Today we are found like as dry bones, like shepherds. We do not know how to hold the sword in our hand and fight. நம்முடைய அதர்சனமான சத்துருக்கள் நம்மை விட பல மடங்கு பயங்கரமான சத்துருக்கள். And all the enemies are invisible enemies. They are more powerful, many times more powerful than us. சேனை என்கிற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, when we hear the word army or host, நமக்கு முதலாவது சிந்தையில் வருகிற அந்த படம், ஒரு 100,000 பேர் அப்படி ஆயுதம் தரித்தவர்களாக ஹெல்மெட் போட்டு பட்டயத்தை ஏந்தி கொண்டு குதிரைகளில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். The very first picture of the scene that we can visualize is like seeing a 1 lakh people arrayed in all the armor, and they are coming in their horses with all their army dresses upon them. ஆனால் நம்முடைய நாம் ஒரு சேனையா இருக்கிறோமே, நம்முடைய வேஷமே வித்தியாசம், நம்முடைய முறையே வித்தியாசம், முரண்பாடானது. And but however our army and our fashion and our dress and our procedure, it's all totally different. கோலியாத் தாவீது சண்டை போட வந்த முறையை பார்க்கும்போது கோலியாத்துக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பு, இன்னொரு பக்கத்தில் கோபம். And when David went on to fight against Goliath, the way that he approached David, it is very mocking for Goliath. இதே போல தான் நம்முடைய இந்த யுத்த முறையை பார்க்கும்போது உலகத்தார் இதை பார்த்து சிரிப்பார்கள். So also when people see the approach of our army, the worldly people might laugh at us. ஆனா நம்முடைய இயேசு என்ன செய்தாரோ, எப்படி ஜெயித்தாரோ, அப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு தான் சிங்காசனம், என்னோடு உட்காரும்படியா அருள் செய்வேன், நான் ஜெயித்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன். But however as our Jesus, how we got the victory, in the same way we have also have to get the victory. And to those people only God, Jesus says, I will make them to be seated as I have been seated on my throne. இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார்? How did Jesus overcame the devil? அப்படியே முகத்துல குத்தி ஒரு கத்தி எடுத்து தொண்டையில வச்சு அப்புறம் கீழே போட்டு அமுக்கி மிதிச்சு அப்படி ஜெயிக்கல. And he did not overcome Satan by just smashing his face and putting him down and stamping upon him, taking a sword and so. He did not overcome in such a way. அவருடைய ஜெயத்தின் முறையே வினோதமானது. The way that he got the victory is something peculiar. இரண்டு கள்ளர்கள் மத்தியில் அவர் சிலுவையில் தொங்கி அப்படிதான் அவர் சாத்தானை ஜெயிக்கிறார். And he was hanging in between two of the robbers, and he was hanging on the cross, and he overcame Satan in such a way. எல்லாரும் இவரை அடிக்க இடம் கொடுத்து, துப்ப இடம் கொடுத்து இப்படி சாத்தானை ஜெயிக்கிறார்.
And he gave room to others to beat him, to spit upon him, and by that way he overcame Satan. அவர் வந்து எல்லா இரத்தத்தை சிந்தி கடைசியா தலை தொங்கி பிதாவே உம்முடைய கரத்தில் நான் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் And he shed all his blood and finally he bowed down his head and he said to the Father, I yield my spirit to thee, and he bowed down and gave his life. By that way he overcame Satan. இதே போல நான் ஜெயித்தது போல ஜெயிக்கிறவன் எவனோ அவன்தான் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். And he said, him that overcometh as I overcome, to him I will give my throne. அப்ப வெளிரங்கமா பார்க்கும்பொழுது மற்றவர்கள் தலையை குலுக்கி இவர்கள் இவர் மற்றவர்களை ரட்சித்தார் தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு தோல்வியான மரணத்தை போல் காட்சி அளித்தது. ஆனால் அதர்சனமான உலகத்தில் இந்த தோல்விதான் பெரிய ஜெயமாய் மாறினது. To other people, many people, they shook their heads and said, he saved others but he could not save himself. So everything, it was appearing as though it is a defeated death, but however in the invisible world it was the greatest victory. இது போல நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால், So if we are to overcome devil, அல்லது நாம் இப்பொழுது கேட்டோமே ஒரு பெரிய சேனையாய் நாம் மாற வேண்டும் என்றால், or other words, if we are, as we heard now, if we are to become a great army, இந்த உலகம் யுத்தம் செய்கிறது போல நாம் யுத்தம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சிங்காசனம் கிடையாது. We cannot fight as the worldly army they fight. If we do so, we cannot get the throne. இயேசு சாத்தானுடைய தலையை மிதிக்க சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி தோல்வி அடைந்தவரை போல மற்றவர்கள் துப்ப கேள்வி கேட்க அவர் ஜீவனை விட்டுதான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், If at all Jesus had to get a defeated death as he was hanging on the cross and he was allowing other people to spit upon him rather than stamping upon Satan, he overcome the devil in such a way. நாமும் அதே முறைப்படிதான் ஜெயம் எடுக்க வேண்டும். Even we also should overcome devil in the same way. அதன் அர்த்தம், நாம் வந்து மற்றவர்கள் இந்த பைபிள் தெரியாதவர்கள் உலகத்தார் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவில் தான் நம்முடைய ஜெயம் காணப்படும். The meaning is, people who do not understand the Bible, who do not know about this, we have to get the victory when other people, they mock and laugh at us. அதாவது நம்மை சிலர் சபிப்பார்கள். Some people, they will even curse us. அந்த சாபம் பலிக்க கூடாது என்றால், If at all that curse should not come to pass, அந்த சபிக்கிறவர்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். And behind those people who curse us, there will be a spirit. அந்த ஆவியை ஜெயிக்க வேண்டும் என்றால், If at all we have to overcome that spirit, இதுதான் நம்முடைய யுத்தம். This is our battle. அந்த ஆளை ஆசீர்வதிக்க வேண்டும். We should bless that person. அந்த சபிக்கிற ஆளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி தலையை நசுக்கப்படும். When we bless the person who curses us, the spirit that is behind that person, its head will be bruised. நமக்கு ஒரு கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி இருக்கும் என்றால், If at all we have the spirit of anger in us, கிறிஸ்துவின் சாந்த குணத்தையும் பொறுமையும் தரித்துக் கொள்வதனால் அந்த கோபத்தின் ஆவி, நம்முடைய கோபத்தை மூட்டி விடுகிறதான அந்த ஆவியின் தலையை நசுக்கி போடுகிறோம். If we put on the spirit of meekness and patience of Jesus Christ, then we bruise the spirit of anger that is in us. நமக்குள் சில இச்சைகள் போராடும் என்றால், If at all some lust is struggling over us, இச்சை அடக்கம் பரிசுத்தம் என்கிறதான கிறிஸ்துவின் சுபாவத்தின் மூலமாய் தான் ஜெயம் எடுக்க வேண்டும். We can overcome only by temperance and holiness, and we can overcome it. கசப்பு, பகை என்கிறதான தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்ள முயற்சி செய்கிறது என்றால், If the hatred and bitterness, the evil spirit is trying to overcome us, மன்னித்தல், அன்பு என்கிறதான கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வைத்துதான் அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவியின் தலையை நசுக்க வேண்டும். We can bruise the head of that spirit that is behind that hatred and bitterness by forgiveness and love, the character of Jesus Christ. சுருக்கமாக சொல்லப்போனால், When we say in short, எந்த ஆவி நம்மை தாக்குகிறதோ, the spirit that is trying to attack us, எந்த பிசாசின் சேனை நம்மோடு சண்டை போட வருகிறதோ, and what spirit of the devil or the host of the devil it is trying to fight against us, நாம் ஒரு சேனையாய் மாறி அதை ஜெயிக்க வேண்டும் என்றால், If at all we have to become an army and we have to overcome them, அதற்கேற்ற ஒரு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்துக் கொண்டுதான் ஜெயிக்க வேண்டும். We need to adorn ourselves and put on ourselves the appropriate character of Jesus, and we have to fight against them. வெளியில பார்த்தால் ரத்தம் சிந்தப்படாது,
அந்த பட்டயங்கள் மோதுகிற அந்த சத்தம் கேட்காது, அமைதியாக தான் நடக்கும். ஆனா நமக்கே தெரியாம இந்த அமைதியின் மூலமாக, விட்டு கொடுக்கிறதன் மூலமாக, அன்பின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக சாத்தானுடைய தலையை நசுக்குகிறோம். Outwardly when we see there will be no shedding of blood, there will be noise, there will be no noise of the swords, but however silently through our patience, through our love, through our forgiveness, we can bruise the head of Satan. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. But there is a great problem in it. நம்ம எல்லாருக்கும் ஜென்ம சுபாவம் என்கிற சுபாவம் உண்டு. We all have that natural character. Nature of sin. Nature of sin. அந்த ஜென்ம சுபாவத்து நிமித்தம் நம்முடைய first reaction, நம்முடைய முதல் பிரதிக்கிரியை கோபம்தான். அந்த எதிர்மறை எது இருக்கக்கூடாதோ அதுதான் வரும். Because of the nature of sin in us, the first action or the reaction that we have is first anger. நமக்கு first வருது மன்னிப்பில்ல, first வருது கசப்புதான். The first thing that we'll get is not forgiveness, but it is bitterness. First varudhu saanda gunamala, first varudhu kovam da. First we will not get a meekness, but we'll have that anger in us. First varugiradhu ichcha adakkamala, first varugiradhu ichcha da. First we'll not get the temperance, but we'll get that lust in us. இப்படி தான் நாம் பிறந்தோம், என்ன செய்வது? And we have been born in such a way, what can we do? ஆனால் அது மாற வேண்டும். But however that should change. கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் மாறி மாறி first வருகிறது மன்னிப்பாய் மாற வேண்டும், அன்பாய் மாற வேண்டும், பரிசுத்தமாய் மாற வேண்டும். Little by little as we get changed, first thing that should come out of us is love, forgiveness and temperance. ஆகையால் நம் முன்னாடி முதலாவது எழும்புகிறதான அந்த தீய, அந்த evil impulses, அந்த தீய அந்த சுபாவங்கள், அதை அடக்கி கர்த்தருடைய அந்த தன்மைகள் முதலாவது எழும்ப நாம் எக்ஸசைஸ் பண்ணும் போது அதுதான் ஜெய ஜீவியம். சோ வென் வி ரிமூவ் ஆல் தி ஃபர்ஸ்ட் இம்பல்சஸ், ஈவில் இம்பல்சஸ் தட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் அஸ், அண்ட் ராதர் வென் வி கெட் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஜீசஸ், வென் வி டூ தட் த்ரூ ஆல் தி கேரக்டர் ஆஃப் ஜீசஸ், தென் தட் இஸ் அவர் விக்டரி. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான சேனையாய் மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And it is for that reason God called us to have that strange character, character that is being formed in us. இத்தனை பிரச்சனை நம்ம கேட்டோம், இதெல்லாம் பலமுறை கேட்டுட்டோம், ஆனாலும் அடுத்த முறை பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த விழுந்து போனதுதான் வெளியே வரும். And we have heard so many sermons and already we have got enough of the messages, but however when such problems come, the first thing is only the fallen spirits. ஆண்டவர் பேதுரு கிட்ட சொன்னார், கோழி கூவுத மூன்று முறை ரெண்டு முறை கூவுவதற்கு முன்பாக நீ என்னை, சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பாய். And Jesus said to Peter, before the cock crows twice you will deny me thrice. அதெல்லாம் நடக்காது ஆண்டவரே, உங்களுக்கு என்ன பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பா பேசினார். And Peter said, no Lord, that will never happen to me, you do not know about me. ஆண்டவர் நீ இப்படி செய்வாய் என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே செய்தா பேதுரு. And just a little while ago, after whatever Jesus said, after a little while he did just exactly like that. அந்த சேவல் கூவும்போதாவது நினைவு வந்திருக்கலாம் இல்லையா? And at least you should have remembered when the cock crowed. ஆமா, மூன்று முறை மறுதளிச்சு அந்த பூர்ணத்தை அடைஞ்ச பிறகுதான் அந்த சேவல் கூவுகிற சத்தம் கேட்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டேன். Only when the cock crowed thrice, only when that is perfected, then he realized within himself, oh, I have sinned. அது வேற யாரு, நம்முடைய மூத்த சகோதரன் தான் பேதுரு. And he is nothing, none other, but he is an elder brother. நாமும் அப்படிதான். We are also so. ஆனால் அதை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். But to change that, the Spirit of God is with us. ஆகையால் கிறிஸ்துவின் சுபாவத்தை பழக நாம் ட்ரெய்னிங் எடுக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். So the Spirit of God sentences us so that we might exercise in the character of Jesus. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்களுடைய காலின் கீழ் சீக்கிரமாய் நசுக்குவாராக. And may the God of peace shall bruise the head of Satan under your feet very shortly. அந்த சீக்கிரம் என்று சொல்லும்போது மன்னிக்கிற காரியத்தில், பரிசுத்தம் என்கிற காரியத்தில், நேசிக்கிற காரியத்தில், பொறுமை என்கிற காரியத்தில், அதுதான் ஃபர்ஸ்ட் வர வேண்டும். அதான் சீக்கிரம் என்பதற்கு ஒரு அர்த்தம்.
And the meaning of that soon, it is in the terms of forgiving, the terms of loving others, in terms of holiness, and in terms of loving others, that should come the first in us. அந்த வேகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். God should give that speed to us. In the boxing, karate எல்லாம் படிக்கும்போது, so when we learn the martial arts like boxing and karate, அவர்கள் குத்தும்போது, when they punch, அந்த ஒரு பாம்பு, ஒரு நல்ல பாம்பு சீறுகிறதான கொத்துகிற வேகத்தை விட நாலு மடங்கு வேகமாய் குத்துனோம். And the punch should be more faster than the sting of a four times faster than the sting of a cobra. அந்த பாம்பு கொத்துகிற அந்த வேகத்தை விட இவர்கள் நாலு மடங்கு வேகமாக குத்த வேண்டும். And more than the sting of a cobra, their punch should be four times faster. இது போல நாம் நம்முடைய பஞ்ச் என்ன, நாம் குத்துகிறதான குத்து என்ன? So what is the punch that we have to do? ஒருவர் எழுத்தின் பிரகாரமாக நம்மை பஞ்ச் பண்ணும்போது அந்த வேகத்தை விட சீக்கிரமாய் நமக்குள் அன்பு மன்னித்தல் பெருக வேண்டும். It is that others, when they punch literally against us, and our punch, our love and forgiveness and our holiness, it should be more faster than them. நம்ம எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் நமக்கும் கோவம் வரும், நம்ம ஒரு கெட்ட வார்த்தை திருப்பி அடிப்போம், அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துச்சே நான் இப்படி பண்ணிட்டேன், அப்புறம் போய் சாரி கேட்போம். இதுதான் நம்முடைய முறை. But what is our approach is, we immediately will get anger, we will get speak something against them, and when we get home, we will think about it and repent for it, and we will ask forgiveness, and that is our approach. அந்த சாரி கேட்க வேண்டிய அந்த தவறை செய்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறதை விட முதலாவது அந்த அடி பெறும்பொழுதே நமக்குள்ள அந்த வேகத்துல அன்பு மன்னித்தல் புறப்பட வேண்டும். And rather than asking sorry after all that is being done, before that happens, the forgiveness and love and loving others, that should proceed out of us first. நாம் இப்பொழுது பெறப்போகிறதான பரிசுத்தாவியினுடைய வல்லமை எப்படிப்பட்டது? And how is the power of the Spirit of God that we are going to anointing, that we are going to receive now? நம்மை, அதாவது அவர் பரிசுத்தாவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் என்று பைபிள் சொல்லுகிறது. The scripture says the spirit of God shall lead you in all truth, guide you into all truth. அப்போ அந்த வழி நடத்துகிறது ஏதோ ஒரு போதனை அல்ல, நடைமுறையில் அவர் வழி நடத்துவார். And he will guide us in all truth. It is not just like instruction or exhortation, but he will lead us, guide us practically. நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, when you receive the Holy Ghost, you shall be empowered. அது என்ன பலன் அடைந்து? What is that being strengthened? அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணுகிறவர்கள் அவங்களுடைய பாடியில் அந்த மசில்ஸ் பெருக வேண்டும், பெருங்குவதற்கு சில இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க, சீக்கிரமா மசில் கையெல்லாம் வீங்கிடும். People who do all these exercises in the gym to tone their muscles, they will get some injections injected into them. அது போலதான் பரிசுத்தாவியின் வல்லமை நாம் பெறும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவின் சுபாவங்கள் அப்படியே பெருதாய் அது வீங்கும், அது வளரும், அது வேகமாய் வெளியே வரும். So also when we receive the anointing of the Holy Spirit, the character of Jesus, it will increase more and more, and it will bulge in our spirit. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. பரிசுத்தாவியை பெற்றவர்கள் இப்பொழுது புதிய அபிஷேகத்துக்காக காத்திருக்க போகிறோம். And all those who have already received this gift of the Holy Spirit, they are going to wait for a new anointing. பரிசுத்தாவியை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who received the Holy Spirit, lift up your hands. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தர வேண்டும். Today God should give you a new strength. கரங்களை கீழே போடுங்கள். இன்னும் பரிசுத்தாவியை பெறாதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who have not yet received the Holy Spirit, lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர், நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை வல்லமையால் நிரப்புவார். If you believe today, God shall fill you with His power. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் நிரப்ப வேண்டும். God should remove all hindrances and He should fill us, everyone. இன்னும் நிறைய பேர் வந்திருக்க வேண்டிய, எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வந்து நம்மையும் அவர்களையும் நிரப்ப வேண்டும். Many should have already come, but we do not know where they are. But however, God should bring them soon and fill every one of us. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள்
இப்போது சொன்ன வசனத்தின்படி ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். One group of saints, by the words that we have heard, they are already getting their victory. வெறும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணாமல் வாழ்ந்து காட்டுகிற ஜெயாளி கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். Just not only preaching, there are a few group of peoples, they are doing that words practically in their life. வெளிப்பிரகாரமா அவர்களை பார்த்தால் கோழைகளை போல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் உண்மையான வீரர்கள். அவர்களுக்கு முன்பாக தான் சாத்தான் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். Outwardly, when we see, they might appear like cowards, but however, inwardly, they are the victors, and looking at them, Satan trembles. அவர்களோடு கூட நானும் சேர்ந்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். And all those who desire and say that I am going to join along with them, and I am going to get the victory. என்னுடைய முதல் பிரதிக்கிரியை, first impulse, முதலாவது எழும்புகிறதான தன்மை, விழுந்து போன அந்த ஆதாமின் சுபாவமாய் இராமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தெய்வீக சுபாவமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். And all those who say, my first impulse, rather than being these character of the fallen spirit, it should become the character of Jesus. All those who desire, lift up your hands. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியா நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுப்போமாக. Now let us lift up our hands so that the Spirit of God might reign over us. அந்த தவறி தவறி போன பேதுருவை மாற்றினதான பரிசுத்த ஆவியின் வல்லமை. And the same Spirit of God that changed Peter, who are failed in his actions. சாதாரண சீஷர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றின அந்த வல்லமை. The same power that changed ordinary disciples as powerful people. இன்றைக்கு கரங்களை உயர்த்தினவர்களை ஒரு சேனையாய் மாற்ற விரும்புகிறார். He is desirous to open up their hands as a great army. இந்த சபையை கெடுத்த வல்லமைகளை கெடுக்கும்படியாக இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen few people from here who are going to restore the powers that has already defiled the church. ஒருவேளை நம்மில் சிலர் கோபப்படுகிறவர்களாக இருக்கலாம். Perhaps among us few people are getting angry. நம்மில் சிலர் உலக ஆடம்பரத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். Perhaps we might be loving the fashions of the world. எத்தனை இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கலாம். Perhaps we might be slave to many lusts. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். We might not have holiness. அதிகமாய் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். Perhaps we might say many lies. ஆனால் ஒன்றை மறக்க கூடாது. But we should never forget one thing. எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர், உங்களுடைய பலவீனங்களை அறிந்த கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். And God who knows everything, who knows all about your weaknesses, he has brought you today, even here. கெட்டு போன உன்னை இங்கே பரிசுத்தமாக்கும்படி கொண்டு வருவார் என்றால் அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கும்? If at all he should bring you who are already spoiled, even today, see how great zeal his zeal is. உன்னை தள்ள வேண்டியவர் உன்னை அழைத்து இங்கே கொண்டு வந்த பிறகு உன்னை அபிஷேகம் பண்ணாமல் அனுப்புவாரோ? He that is supposed to cast me out from this place, he has brought you to fill you. கரங்களை உயர்த்தினவர்களை அபிஷேகம் பண்ண அவர் உண்மை உள்ளவர், வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. முன்பாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெயம் பெற்றவர்களோடு கூட சேர்ந்து அபிஷேகத்தில் நிரம்பி நாமும் ஜெயாளிகளை மாறுவோமா? Yeah.
சபர்பானா சித்ர திரம்பலான மக்கரமானா சித மக்கர மக்க சத்திர கர மக்கத்திர சந்திர சரபௌரியா ரதோ சில்வர் ராம நங்கூரியா கொஞ்சம் நேரம் சுயமாக அல்ல கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினால் நிரம்புகிறோம். And for some time, not by our own self, but we are going to receive the power of God, and we are going to be filled in His love. அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். We are going to speak in unknown tongues. கர்த்தர் அந்த ஏவுதல் தரும்பொழுது அந்த வல்லமை இறங்கும் போது அதற்கு ஒப்பு கொடுத்தால் போதும். When we are urged by the Spirit, and when that power descends upon us, it is enough that we are speaking in unknown tongues. என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen? உங்களுடைய இந்த first reaction, அந்த தவறான பிரதிக்கிரியை எழும்புகிறதான அந்த இடத்தில் நீங்கள் பெறுகிற அபிஷேகம் போய் உட்காரும். And when the first reaction, the contrary thing that comes out of that, this anointing will go and sit over there. ஒரு டிரைவர் ஒரு காரினுடைய சீட்டில் உட்கார்ந்து அந்த ஸ்டியரிங்கை பிடிக்கிறது போல, அந்த கியரை பிடிக்கிறது போல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். As the driver sits on the driver's seat and holds on the steering on the gear clutch, so is the Spirit of God. He is going to steer you and He is going to control you. இறங்கும் போது நீங்கள் பலன் அடைந்து கோபப்பட வேண்டிய இடத்தில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்தத்தை இழக்க வேண்டிய இடத்தில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாவம் செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் யூதையாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியுடைய எல்லை எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். And you shall be a witness when the power of God descends upon you, and you shall be a witness in Judea, Jerusalem and Samaria and all the parts of the earth. அவர் இறங்கட்டும். Let him descend. அவர் உட்காரட்டும். Let him sit upon us. அவர் ஆட்கொள்ளட்டும். Let him reign over us. சுதாரபா கலபானியம் துதா சிதம் அப்சம் துதா கரபா ஸ்பிர பிரதி ஸ்போரிய பிரசிலம் தியா கரபா ஷமானா Verily, verily, I say unto you, my coming is very nigh. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு பிரியமானவர்களே. Beloved, we have a battle. நம்முடைய கையில் எந்த ஆயுதமும் இருக்காது. We will not have any weapon in our hands. நம்முடைய ஸ்மைல், நம்முடைய புன்முறுவல் தான் நம்முடைய ஆயுதம். It is only our smile that will be a weapon to us. நம்முடைய அன்பின் வார்த்தைகள் தான் நம்முடைய ஆயுதம். It is our loving words that shall be a weapon. நம்முடைய அமைதி தான் நம்முடைய ஆயுதம். It is our silence and quietness. It is our weapon. நான் சொன்னேனே, ஒரு வாலிப சகோதரன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சாட்சியை சொன்னான். And as I already told, a young man, he shared his testimony. Hindi theriyadu. He did not know Hindi. Anal North Indiavukku poi Yesu unnai nesikkirar engra andha ore vaarthai maatram kattukonda. And he went to
North India and he just learnt Jesus loves you in Hindi. Indha oru vaarthai solli oru maadathil 20 aathmaakkalai sambadithar. And he said just this statement and within 1 month he earned 20 souls. Oru aathmaavai aadhaayappaduthuvathu evvalavu kashtam theriyuma? Do you know how difficult it is to win a soul? Avunde kaluthila avunde tholla ethanai aavigal thongikondirukkum theriyuma? Do you know how many spirits they'll be hanging in their shoulders and their neck? Avane nenjukolla ethanai paavangal kudiyirukkum theriyuma? Do you know how many sins will be dwelling in their heart? Avunde murpidaakkal kumbitta pisasigal avane urumai paarattum theriyuma? Do you know the spirits of their forefathers, they will claim over that soul? Anal Jesus loves you, Yesu unnai nesikkira endra ore vaarthaiyal athana aavigalai thuratti vittu andha aale kattarande kondu vara vendum endral or aalalla 20 aal andha ore vaarthaiyal kondu vara vendum endral adu sadharana abhishegam alla adu sadharana or adhigaram alla. And it is not an ordinary anointing, authority. If at all just by the one word Jesus loves you he could win over 20 souls, that is not an ordinary thing. Adha appadi or abhishegathai thaan ippozhudhu kattar namakku thandu kondirukkar. God is giving such an anointing to us even now. Ungalude anya bhasha sadharana anya bhasha alla. Your unknown tongue is not an ordinary. Ungalude sarirathin asaivu sadharana asaivu alla. Your movement of your body is not an ordinary. Ungalude vaarthaikkul praveshikkum. It will enter into your words. Your paarvaikkul praveshikkum. It will enter into your sight. Ungalude amairinal saathanin thalaiyai nasukki poduveergal. By your silence you shall bruise the head of Satan. Samadharathin devan thame saathanai ungal kalilki seekiramai nasukkuvaraga. May the God of peace soon even bruise the head of Satan under your feet. Samau shatida karama satida karama niyantida kara sina ma tirivira shatida karama niyantida. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. உலர்ந்து உயிரில்ல சிதறிய எலும்புகள் உங்கள் வார்த்தையால் சிலைய மாறித்து உலர்ந்து உயிரில்ல சிதறிய எலும்புகள் உங்கள் வார்த்தையால் சிலைய மாறித்து
நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். We are waiting for our God. காத்திருப்பது என்று சொல்வது கண்ணமுடி அப்படியே மௌனமா சிலையை போல் இருப்பது, அதில் காத்திருப்பது.
When we say waiting, it is not that just like a statue closing our eyes and just waiting upon him. Adu seyalulla oru active kathirupadu. And that is an active waiting. Andha waiting la andha kathirupula taaltugira oru pagudhi undu. In that waiting there is an aspect of humbling ourselves. Andha waiting andha kaathirupula devanodu sathathai uyarthi thodarbu kollugira pagudhi undu. And also in that waiting there is an aspect of lifting up our voice and connecting ourselves with God. Kaathirupula viswasam engira oru pagudhi undu. Even in that waiting there is an aspect of faith. Idellam kalandu varumbodhu dhaan kartar mele irundhu avade vallame anupugirar. So when all these are mixed and blended, then the God shall bless us from above. Indraikkum kartar avade vallamai namakku anupi irukkirar. Even today God has sent us his power. பெரிய அபிஷேகத்தை தராவிட்டாலும் ஒரு அபிஷேகத்தை நிச்சயமாய் அவர் தந்திருக்கிறார். இன்னும் ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு நிமிடத்தில் சிலரை கர்த்தர் புதிதாக அபிஷேகம் பண்ண போகிறார். இதுவரைக்கும் கட்டப்பட்டு எம்டியா இருக்கிற என்று சொல்லுகிற சிலரை கர்த்தர் இப்பொழுது தொடர்போகிறார். Say that I'm being gone and empty. God is going to fill them now. Finasperi Samaritula Sterurimi Samara. Child who is alone standing in the world that is filled with darkness and you are yearning for that. My child, is it not I am holding your hand? The Lord says, I will lead you till the very end. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shabaka la bankara banya na mankara usabalam tada. Thank you, Jesus. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். They that wait upon the Lord, they will never
be ashamed. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். They that wait upon the Lord, they will never faint. அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They will lift up their wings and they shall fly up above. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The verse says, blessed are they that wait upon the Lord. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்காய் காத்திருப்பார்கள். All those who love the Lord, they will wait upon the Lord. அவர்களை கர்த்தர் நிரப்புவார். God shall fill them. அவர்களை கர்த்தர் சேனையாய் மாற்றுவார். God shall make them as an army. அவருடைய காலின் கீழ் சமாதானத்தின் தேவன் சாத்தானை கொண்டு வருவார். And the God of peace will bring Satan under their feet. Tuna bau shabala bakinankara sabradani marabani antida. Naratri asila parabani anamankala antida. எத்தனையோ வாரங்களா எத்தனையோ வருடங்களாக நாம் காத்திருக்கிறோம். And for how many weeks and so many years we have been waiting. இதன் விளைவாக ஒரு மொத்த சம்பளமாக கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். As a consequence, as a total result for that, God is going to is kept us a great victory for us. அதுதான் பின்மாரி மழை. That is the latter rain. அந்த அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who expect such an anointing, lift up your head. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. Your sorrow is going to be turned into joy. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will never be ashamed. நீங்கள் இரட்டிப்பான நன்மையை பெறப்போகிறீர்கள். You are going to receive double fold blessing. ஷபா கரமானியா கசபானா மாத்துதா திரமா சந்திதா கரமானியா. Jesus, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ரிமானா சபா கரமா கத்துதா கரமானியா. கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகத்துக்காக தரப்போகிற அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 பூர்ணபவ் ஷபாலம் கத்திடம் கலமா கரம்பலானமான கத்துடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதிகமாய் ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபிக்காவிட்டால் தேசம் அழியும், சபை அழியும், நீங்களும் அழிந்து போவீர்கள். ஜெபித்தால் நாம் காக்கப்படலாம், சபை காக்கப்படும், தேசம் காக்கப்படும். உங்களுடைய ஜெபம் அவ்வளவு முக்கியமானது. ஆகையால் ராத்திரி ஜெபத்திற்கு கர்த்தர் அநேகரை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரா 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 நம்முடைய கன்வென்ஷனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்க போகிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாத ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.